வணக்கம் இலங்கை செய்திகளின் தொகுப்பு இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தாய்லாந்து நோக்கி புறப்படும் கோட்டா மஹிந்த பயண தடை போராட்டக் களத்தில் இருந்து எஞ்சியிருந்த தற்காலிக கூடாரங்களும் அகற்றல் இலங்கையில் சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தும் சட்டத்தை உடனடியாக கொண்டுவர திட்டம் மண்ணெண்ணெய் விலையிலும் திருத்தம் விசேட அறிவிப்பு டெங்கு அபாய அடையாளம் பொதுமக்களுக்கு தேவை சலுகைகளே தவிர கட்டண உயர்வு அல்ல ரஞ்சித் தகவல் இலங்கை வரும் இந்திய டோர்னியர் உளவு விமானம் சிங்கப்பூரில் தற்போது தங்கியுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நாளை வியாழக்கிழமை தாய்லாந்து செல்லவுள்ளார் என சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கோட்டபாய் ராஜபக்ச தென்னாசிய நாட்டில் தற்காலிக பாதுகாப்பை பெற முயல்கின்றார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த மாதம் இலங்கையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து அவர் இலங்கையிலிருந்து வெளியேறியிருந்த நிலையில் தற்போது வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு காலி முகத்திடல் கோட்டா கோகம போராட்டக் களத்தில் இருந்து எஞ்சியிருந்து தற்காலிக கூடாரங்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் அகற்றப்பட்டுள்ளன காலி முகத்தடலில் உள்ள கோட்டா கோகம பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை அதாவது இன்றைய தினம் வரை அகற்றப்பட மாட்டாது என சட்டம அதிபர் அண்மையில் நீதிமன்றில் அறிவித்திருந்தார் அத்துடன் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் குறித்த கூடாரங்கள் அகற்றப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றபோதும் கோட்டை போலீசாரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைக்கு அமைப்பாக காளிமுகத்திடல் பகுதியில் இருந்த தற்காலிக கூடாரங்கள் சில அகற்றப்பட்டிருந்தன இந்த நிலையிலேயே ஏனைய தற்காலிக கொட்டகைகளும் அப்பகுதியிலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கோட்டா கோகம போராட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் எதிராக கோட்டை போலீசார் மற்றும் கொம்பனித்திரு போலீசார் இரண்டு தனித்தனி பேரிப்போர்ட்களை தாக்கல் செய்துள்ளனர் இதேவேளை காலிமுகத்திடல் பகுதியில் சம்பவம் தொடர்பில் போலீசார் முப்படையினரும் தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிட்டார் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சமூக வலைதள செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டமூலத்தை துரிதமாக கொண்டு வருமாறு மேலும் நான்கு சட்டமூலங்களை விரைவாக திருத்துமாறும் பாதுகாப்பு பிரதானிகள் அரசாங்கத்திடம் யோசனை முன்வைத்துள்ளனர் இந்த சட்டமூலங்களை திருத்த வேண்டும் என்று நீதியமைச்சுக்கு தொடர்ந்தும் அறிவித்திருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதால் போராட்டக்காரர்கள் அரசு சொத்துக்களை அளிக்க சமூக வலைதளங்களை பயன்படுத்திய விதத்தை பாதுகாப்பு பிரதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு சபை கூடிய போதே பாதுகாப்பு பிரதானிகள் இதனை கூறியுள்ளனர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபர் உட்பட பாதுகாப்பு தரப்பின் பிரதானிகள் கலந்து கொண்டனர் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான சமூக வலைதள கட்டுப்பாட்டு சட்டமூலத்தை துரிதமாக கொண்டு வருதல் காணி குடிவரவு குடியகல்வி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் மதம் மாற்றம் தொடர்பான சட்டமூலங்களை உடனடியாக திருத்த வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமை உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிய பிராந்திய பலவீனத்தில் சட்டங்கள் இலங்கையிலேயே இருப்பதால் உடனடியாக இந்த சட்டத்தில் திருத்தங்களை செய்து அவற்றை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை நீதியமற்று வழங்குவது என்றும் இதன்போது இந்தியா டோனியர் உளவு விமானம் ஒன்றை இலங்கையின் படைகளுக்கு வழங்க உள்ளது இதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது நாளைய தினம் இலங்கையின் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு வரவிருந்த சீன உளவு கப்பலான ஜுவான் வாங் ஐந்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த டோனியர் உளவு விமானத்தை இலங்கைக்கு இந்தியா ியாங்குள்ளது பெரும்பாலும் இந்த விமானம் இந்த மாத நடுப்பகுதியில் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டோர்னியர் இருநூற்றி இருபத்தி எட்டு உளவு விமானம் இந்திய கடற்படையால் மின்னணு போர் பணிகள் கடல்சார் கண்காணிப்பு பேரிடர் நிவாரணம் மற்றும் பிற பணிகளுக்கு பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த உளவு விமானத்தை இலங்கை கடல் கண்காணிப்பு மற்றும் பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் மண்ணெண்ணெய் விநியோகத்தை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே எரிசக்தி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் மண்ணெண்ணெய் விலையில் திருத்தம் மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அறுபத்தி ஆறு பொது சுகாதார பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேரிகம வாதுவ அக்மி மன ஹபராதுவ ஹம்பாந்தோட்டை வெலிகம குளியாப்பிட்டிய மற்றும் வரக்காப்பூல் ஆகிய பிரதேசங்களில் டெங்கு தொடர்ந்தும் வேகமாக பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது நிலவும் மழையினால் டெங்கு நுளம்புகள் பெருகி வருவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன ஜாழ்ப்பாணம் கல்வியம் காடு மரக்கறி சந்தை வியாபாரிகள் பகிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சந்தைக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறி விற்பனை இடம்பெறுவதால் தாம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தே பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் யாழ்மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபைகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சந்தைக்கரையில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறி விற்பனை செய்யப்படுவதால் மரக்கரி வியாபாரத்தை மட்டும் நம்பியிருக்கும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு கடலில் கடந்த இரண்டு நாட்களாக இந்திய இழுவைப்படங்கள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன இவற்றை கட்டுப்படுத்த கடற்படையினர் மற்றும் கடற்தொழில் நீதியில் வள திணைக்களத்திடம் கடற்தொழில் அமைச்சுக்கு தெரியப்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவர் சம்மள அருள்நாதன் அவர்களினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மண்ணெண்ணெய் இல்லாத நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக கடலுக்கு செல்ல முடியாத நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இலங்கை கடல் வளத்தினை இந்திய மீனவர்கள் சுரண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடற்படையினர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் திணைக்கள் அதிகாரிகள் தெரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் முல்லைத்தீவு கடலில் ஆக்கிரமித்து நீக்கும் இந்திய இழுவைப் படகுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தபால் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளன புதிய திருத்தங்களுக்கு அமைய கட்டணம் பதினைந்து ரூபாவில் அதிகரிக்கப்படவுள்ளது பதிவு தபாலுக்காக அறவிடப்படும் கட்டணம் நாற்பத்தை ரூபாவிலிருந்து நூற்றி பத்து ரூபாய் வரை அதிகரிக்கப்படவுள்ளது அத்துடன் அதுடன் இருநூற்றி ஐம்பது கிராம் எடைகளை பொருட்களுக்கான சரக்கு கட்டணம் இருநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் தபால் கட்டணங்கள் திருத்தம் செய்யப்பட உள்ளது காலத்தில் இருந்த இலங்கையில் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் இந்த குற்றச்சாட்டை இன்று சுமத்தினார் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை விளாக்கு உரையில் இனப்பிரச்சினை தொடர்பாக கூறப்பட விடயம் வினோதமாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க பதினைந்து பேர் கொண்டு தேசிய விளையாட்டு பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவினால் அர்ஜுன ரணதுங்கு தேசிய விளையாட்டு பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள முக்கியமான ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது அதனை அணைப்பதற்காக தீயணைப்பு படைகள் களத்திற்கு சென்றுள்ளனர் எனினும் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கொள்ளப்பட்டியில் உள்ள டேடன்ஸ் வைத்தியசாலையிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சே மற்றும் பெசல் ராஜபக்சே ஆகியோருக்கு விதிக்கப்பட்டு வெளிநாட்டு பயணத்தடை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பயணத்தடையை நீடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் மூன்றாவது அமர்வு சம்பிரதாய செலவு ஜனாதிபதி ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் மூன்றாவது அமர்வு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டதை அடுத்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி தேநீர் விருந்தளித்தார் இந்த விருந்திற்கான செலவு டூபா இரண்டு லட்சத்தி எழுபத்திரெண்டாயிரம் ரூபாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட நிதியை பயன்படுத்தி செலுத்தியுள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் சார்பில் பாராளுமன்ற விவகாரம் வாரங்கள் தொடர்பானசிங்கே இதற்கான கட்டணத்தை செலுத்தியுள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளால் நுகர்வோர் கடும் சுமைக்கு ஆளாகியுள்ள மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளமைக்கு நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பொதுமக்களுக்கு தேவை சலுகைகளை தவிர கட்டண உயர்வு அல்ல என தலைவர் ரஞ்சித் ரஞ்சித்ய தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை மற்றும் தேசிய நிர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஆகியவற்றில் உள்ள தலைவர்களின் குறைபாடுகளினால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இந்த பொறுப்பை பொதுமக்கள் மீது சுமத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் நஷ்டத்தை பொதுமக்கள் மீது திணிக்கக்கூடாது அதற்கு பதிலாக ஏன் இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் மின்சார சபையின் ஊழலை இந்த வெளியேற்றத்திற்கு வழிவகு ார் நாட்டில் நிலவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் நினைத்தால் அதற்கு சிறிது கால அவகாசம் வழங்குவோம் என நடிகர் ஜெகத் மனுவர் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போராட்டம் செயலற்றது என அரசு கருத நாள் ஜூலை ஒன்பதாம் தேதி பதிலளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் ஒரு விதத்தில் சிந்தித்தாலே இது சரி ரணில் விக்ரமசிங்க இப்போது பிரச்சனைகளை தீர்ப்பார் சிறிது நேரம் பார்ப்போம் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார் இதனால் கூட்டம் குறையும் என்றார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது நாங்கள் இந்த இடைவெளியை எடுக்கிறோம் ஆனால் இந்த இடைநிறுத்தத்தில் நமது போராட்டத்தின் எதிர்ப்புகள் நிறைவேறுமா இல்லையா என்று காத்திருக்கிறோம் ரணில் ராஜபக்சே என்ற இந்த ஆட்சி ராஜபக்சேவை பாதுகாக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட இந்த அரசு வீட்டிற்கு செல்ல என்பது ஒரு குறிக்கோள் அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்று அதுதான் போராட்டத்தின் நம்பிக்கை என்றார் இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்